முதல் கதை மேகருணம். விதியின் மேகருதம் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் ஓர் அறிவியல் கதை. சிங்கப்பூர் சூழலில் அறிவியல் கதைகள் எழுதுவது ரொம்ப குறைவு. நம்ம மாதங்கி நிறைய எழுதியிருப்பாங்க, அதுக்கு பிறகு குறைவான ஒரு படைப்பாளர் இருக்காங்க. ஆனா அதன் பிறகு இந்த கதை படிக்கின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இங்கேயும் அறிவியல் புனைக்கதை எழுதுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த மேகதுலம் அளிக்கும் சாத்தியங்கள், எதிர்காலத்தில் நடப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் சிங்கையில் இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. எதிர்கால நவீனமாக்கல் யதார்த்தவாத கதையாக இக்கதையை அணுகலாம். ஒரு புதிய அனுபவத்தையும் கதை சொல்லலில் உண்டாகும் நம்பகத்தன்மையும் மகிழ்ச்சியும் வேகமாக நகரும் கதை போக்கும் நனவிடையில் முனைந்து மெல்ல நிகழ்த்தி போகும் கதையாடலை நிகழமைக்கும் காட்சி சித்திரமும் இந்த கதையை அதற்கு ஏற்ற களம், மொழி, நடை என்ற எல்லை மிரல் இல்லாமல் மிகவும் கவனமாக எடுத்தாளப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது. அறிவியல் புனைக்கதையாக இருப்பதால் நிறைய இடங்களில் அறிவியல் தொழில்நுட்பம் பல்லூடகங்கள் தொடர்பான ஆங்கில சொல்லாடல்கள் நிறைய இருக்கின்றன. அவைகளுக்கு நூலை நான் பார்க்கவில்லை, அவைகளுக்கு பின்குறிப்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் வாசகர்கள் புரிதல்கள் இன்னும் விரைவாக நடந்திருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இக்கதையை வாசகர்கள் விரைவில் கடந்து போய்விடும் அபாயம் இருக்கிறது. நானும் அப்படிதான் செய்வேன். நானும் அறிவியல் அது படிக்கிறது இல்லை, அது படிக்கும் போது நமக்கு சில அந்த அறிவியல் வார்த்தைகள் குறிப்பாக வரும்போது நமக்கு இடைஞ்சா இருக்கும், அதை சீப்பட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கதை தீரா நதியின் சிற்றலை. வித்யாவின் தீரா நதியின் சிற்றலையின் இறுதி வரைகள் ஏற்படுத்திய தாக்கத்தில் இருந்து இன்னும் நான் மீறவில்லை என்பதுதான் உண்மை. நல்ல ஒரு கதை வாசிக்கும் போது இன்னொரு நல்ல கதையை நம் நினைவுக்கு கொண்டு வரும் என்பார்கள். அவ்வகையில் இந்த கதையின் இறுதி வரிகள் ஏற்படுத்திய அறிவுகளை சு வேணுகோபாலின் உள்ளிருந்து உரட்டும் பசி என்ற சிறுகதையும் மலேசிய பெண்ணிய எழுத்தாளர் வே ராஜேஸ்வரியின் குழந்தை இன்பம் என்ற சிறுகதையும் ஏற்படுத்தி இருந்தன. இதற்கு முன்பாக அப்படி ஒரு பாதிப்பை இந்த கதை எனக்கு ஏற்படுத்தியது. இக்கதையின் இறுதி வரிகள் வாசிப்பவர்களை ஓர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி அவர்களை உறைய வைத்துவிடும் தன்மை கொண்டவை. இப்படியெல்லாம் நாம் வாழும் நடப்பியல் வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வெளியே சொல்ல முடியாத எண்ணற்ற ஜீவன்களைத்தான் நாம் இங்கு தினமும் கடந்து போய் கொண்டிருக்கின்றோமா? இப்படிப்பட்ட அதிர்வு அலைகளையும் மனித ஜீவனுக்குள் இருக்கும் மௌனங்களை வெளிப்படுத்தும் குரலாகவும் இன்றைய நவீன தமிழிலக்கியம் நேற்று இல்லாத ஒன்றை எழுத முயன்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வித்யாவின் தீரா நதியின் சிற்றலையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். மௌனத்தால் உழுக்கும் அந்த சிறுவனின் மொழி இவரின் எழுத்தினுடைய பாய்ந்து வருவதை உணர முடிகிறது. பெண்ணிய உணர்வுகளுக்குள் காண கிடக்கும் அவர்களுக்கான வாழ்க்கையை அதற்காக அவர் செய்து கொள்ளும் சமரசங்களும் இக்கதையில் சொல்லாமல் சொல்லப்படுவது நவீன கதையாளர்களுக்கான அடையாளமாகவும் இருக்கின்றன. விஜி வித்யா இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்கள், விரைவில் தனித்தொகுப்பாக கொண்டு வாருங்கள். இதை அனைத்தும் இங்கு சாத்தியமாக்கிய நண்பர் மில்லட் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தொகுப்பில் சிறுகதைகளை எழுதிய அனைத்து படைப்பாளிகளுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். இதுவரை அமைதியாக கேட்ட உங்களுக்கும் அன்பும் நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.